Jupiter, being the largest planet in our solar system, composing mostly hydrogen and helium in its atmosphere. It is these hydrogen and helium which are the main constituents for a star. With these hydrogen and helium on board, can Jupiter actually become a star? This is Nitish and I post physics videos in Tamil. Jupiter star ஆக முடியுமா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டார் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸ்பேஸில் அனாதையாக யாருமே இல்லாமல் டஸ்ட்டும் கேஸும் ஸ்ப்ரெட் ஆகியிருக்கும். இதை இன்டர்ஸ்டெலார் டஸ்ட்னும் நெபுலானும் சொல்லுவோம். சூப்பர் நோவாவாக எக்ஸ்ப்ளோர்ட் ஆனதுக்கப்புறம் இருக்கிற ரிமைனிங்ஸ் ஸ்பேஸில் ஸ்ப்ரெட் ஆகியிருக்கும். இதை தான் நெபுலான்னு சொல்லுவாங்க. சூப்பர் நோவா ஸ்டாரோட லைஃப் சைக்கிளில் ஒரு ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜ் அப்போது ஸ்டார்ஸ் பயங்கரமாக லைட் எமிட் பண்ணி எக்ஸ்ப்ளோர்ட் ஆகும். அந்த எக்ஸ்ப்ளோஷன்னால் வேவ்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த வேவ்ஸை தான் ஷாக் வேவ்ஸ்ன்னு சொல்லுவோம். ஷாக் வேவ்ஸ்ன்றது ஒரு டைப் ஆஃப் வேவ்ஸ். எப்போல்லாம் ஒரு வேவ் லோக்கல் மீடியமில் சவுண்ட் வேவ் போகிற ஸ்பீடோட வேகமாக போதோ அந்த வேவ்ஸை ஷாக் வேவ்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த நெபுலா சொன்னேன்ல, அதெல்லாம் ஸ்பேஸில் அன்இவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். அப்புறம் ஸ்பேஸில் எதுவுமே சும்மா இருக்காது, ஏதோ ஒரு வெலாசிட்டியில் சுற்றிட்டே தான் இருக்கும். இந்த நெபுலாவை இந்த இன்டர்ஸ்டெல்லார் டஸ்ட்டை வேறு ஏதாச்சும் டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் அப்படி டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்க போகிறதில்லை. இப்போ இந்த ரீஜியனுக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்டார் ஒரு சூப்பர்னோவாவை எக்ஸ்ப்ளோட் ஆச்சுன்னா அந்த எக்ஸ்ப்ளோஷனால் க்ரியேட் ஆன ஷாக் வேவ்ஸ் இந்த இன்டர்ஸ்டெல்லார் டஸ்ட்டை டிஸ்டர்ப் பண்ணும். ஏற்கனவே அன்இவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கிற இந்த நெபுலா ஷாக் வேவ்ஸ்னால் இன்னும் ஸ்பீடாக ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். எப்போ ஒரு பாயிண்டில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மாஸ் பில்ட் ஆகுதோ அப்போது அந்த மாஸோட கிராவிடேஷ்னல் புல்னால் சுற்றி இருக்கிற சின்ன சின்ன மாஸ்லாம் அந்த பெரிய மாஸ் கூட சேர்ந்து ரொம்ப பெரிய மாஸாக பில்ட் ஆக ஆரம்பிக்கும். மாஸ் பில்டாக அந்த மாஸ் இன்னும் ஸ்பீடாக ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். இது ஆங்குலர் மொமெண்டம் கன்சர்வேஷன் சம்மந்தப்பட்டது. ஆங்குலர் மொமெண்டம் பற்றி ஒரு தனி வீடியோ பண்ணுறேன். மாஸ் பில்டாக அந்த மாஸோட கோரில் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா, ஒரு மாஸோட கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் இன்வெர்ட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும். இந்த கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ்னால் கோரில் இருக்கிற ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆனால் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். எப்போ அந்த டெம்பரேச்சர் கோரில் இருக்கிற ஹைட்ரஜனை ஃபியூஸ் பண்ணுற அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போ தான் இதை ஒரு ஸ்டார்னு சொல்லுவோம். ரெண்டு ஹைட்ரஜனை ஃபியூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கணும்னா 100 மில்லியன் செல்சியஸ் இருக்கணும். கம்பேரிசனுக்கு இன்றைக்கி மதுரையில் இருந்த டெம்பரேச்சர் ஆவரேஜாக 41 டிகிரி செல்சியஸ். கோரில் அந்த டெம்பரேச்சர் இருக்கணும்னா அதுக்கு ஸ்டார்ஸுக்கு மினிமம் இவ்வளோ மாஸ் இருக்கணும்னு இருக்கு. அந்த மாஸ் 0.08 சோலார் மாஸ். 1 சோலார் மாஸ்ன்றது நம்ம சன்னோட மாஸ். அப்ராக்சிமேட்டாக அது 10^30 கிலோகிராம்க்கு ஈக்குவலாக இருக்கும். மினிமம் 0.08 சோலார் மாஸ் இருக்கிற ஒரு ஸ்டார்னால தான் கோரில் ஹைட்ரஜனை ஃபியூஸ் பண்ண முடியும். அதை தான் ஸ்டார்னு சொல்லுவோம். இந்த மாஸ் அக்கர் பண்ண முடியாமல் போகிற ஸ்டாரை தான் ப்ரௌன் டாஃப்னு சொல்லுவாங்க. அப்போ ஜூபிட்டரை ஒரு ப்ரௌன் டாஃப்னு சொல்லலாம்ல, ஏன் பிளானட்னு சொல்கிறோம்? ஏன்னா ஜூபிட்டரோட மாஸ் ப்ரௌன் டாஃபை விட ரொம்ப கம்மி. நம்ம ஜூபிட்டரோட மாஸ் சோலார் மாஸில் 0.0009 சோலார் மாசஸ். அதாவது நம்ம ஜூபிட்டர் மாதிரி 100 ஜூபிட்டரை ஒன்றா சேர்த்தா தான் ஜூபிட்டரோட கோரில் ஹைட்ரஜனை ஃபியூஸ் பண்ண முடியும். ஜூபிட்டரை அப்போ தான் ஸ்டார்னு சொல்ல முடியும். ஜூபிட்டர் ஃபார்ம் ஆகிறப்ப ஜூபிட்டரை சுற்றி இவ்வளோ மாஸ் இல்லாதனால ஜூபிட்டர்னால் ஒரு ஸ்டாராக ஃபார்ம் ஆக முடியல. ஒருவேளை 100 ஜூபிட்டர் சைஸ் பிளானட்ஸ் ஜூபிட்டர் கூட கிளாஷ் ஆனால் ஜூபிட்டர் ஸ்டாராக மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இருக்குது. இந்த காரணங்களால் தான் ஜூபிட்டரை ஒரு ஃபெயில்டு ஸ்டார்னு சொல்கிறாங்க. இப்போதைக்கு ஜூபிட்டரோ சிம்புவோ ரெண்டு பேருமே ஸ்டார் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை.